ப்ராஃபிட் லாஸில் நம்ம இப்போ வந்து ஏழாவது வீடியோ பார்த்துட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி கேட்கப்பட்ட ஓல்டு க்வெஸ்சன்ஸில், சரியா? சரி, அதில் இந்த க்வெஸ்சன் பாருங்கள், டைரெக்டாக சமக்குள்ளே போயிடலாம். ஒருவன் மூணு மேசைகள், எத்தனை மேசை? மூணு மேசைகள் மற்றும் 12 நாற்காலி இருக்கைகள் ஆகியவற்றை 2400 வாங்குகிறான். மேசைகளை 20% லாபத்திற்கும் நாற்காலி இருக்கைகளை 10% லாபத்திற்கும் விற்கும்போது ரூபாய் 300 லாபமாக பெறுகிறான் எனில் ஒரு மேசையை எந்த விலைக்கு வாங்கியிருப்பான்? ரொம்ப ஒரு நார்மலான ஒரு கண்டென்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நார்மலாக எழுதிக்கோங்க. மேசையை நான் எம்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன், நாற்காலியை நான் என்னன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். மூணு மேசை, 12 நாற்காலி, இவன் வாங்கின ரேட்டு 2400 ரூபாய். கொடுத்துருக்க சம்மி தானே? சரி, ஓகே. தென் அதுக்கடுத்து எவ்வளோ பர்சன்டேஜ் ப்ராஃபிட்டுக்கு விற்கிறான்? 20% வந்து ப்ராஃபிட்டுக்கு மேசையும், 10% ப்ராஃபிட்டுக்கு வந்து நமக்கு நாற்காலியும் விற்கும்போது இவனுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் அமௌண்ட்டு 300 ரூபா, சரியா? இது வந்து கொடுத்துருக்க கிவன். சரி, இதை பேஸ் பண்ணி நம்ம ஆப்ஷனில் இருந்து எப்படி ஆன்சர் பண்ணுறது பார்த்துடலாமா? இப்போ கேட்டிருக்க கேள்வி கடைசி என்ன கேட்டிருக்கான்? ஒரு மேசையை எந்த விலைக்கு வாங்கி இருப்பான் அப்படின்னு கேட்டிருக்கான், சரியா? இப்போது மேசையோட ரேட்டு நான் 100 ரூபா அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னு வைங்களேன். இங்கே மூணு மேசையா? மூணு மேசை அவளை எவ்வளோக்கு வாங்கியிருக்கணும்? 300 ரூபாய்க்கு அவன் வாங்கியிருக்கணும். அப்போது மொத்த ரேட்டு 2400 ரூபா. அப்போ 12 நாற்காலி ரேட்டு கண்டிப்பாக 2100 ரூபாய் இருக்கணும், ரைட்டா? 300 ரூபாயும் 2100 ரூபாயும் சேர்ந்தால் தானே 2400 ரூபா. அதாவது நான் இந்த ஆப்ஷன் ஏ கரெக்டாக இருக்குமோ அப்படின்னு எனக்கு சந்தேகப்பட்டு நான் எடுத்தேன்னா எனக்கு கிடைக்கக்கூடிய கடைசி ரிசல்ட் இது தான் கிடைக்கும், சரியா? இப்போது நான் என்ன பண்ணுறேன், இந்த பர்சன்டேஜை ட்ரை பண்ணி பார்க்குறேன், சரியா? 100 ரூபாய்க்கு 20% நமக்கு 20 ரூபா, அப்போ 300 ரூபாய்க்கு 20%ங்கிறது 60 ரூபா, 2100 ரூபாய்க்கு 10% அப்படிங்கிறது 210 ரூபா, ரைட்டா? 2100 ரூபாய்க்கு 10%ங்கிறது 210 ரூபா. ரெண்டையும் கூட்டுனா நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் அமௌண்ட்டு 270 ரூபா தான் இருக்குது, ஆனால் நமக்கு வர வேண்டியது 300 ரூபா. அப்போ நான் எடுத்த இந்த ஆப்ஷன் ஏங்கிறது எனக்கு தவறு, ரைட்டா? அப்போ நான் ஆப்ஷன் பிக்கு அடுத்து மூவ் ஆகிறேன். பி வந்து 200 ரூபா அப்படிங்கிறது ஒரு மேசைனா, மூணு மேசையோட விலை வந்து 600 ரூபா அப்படிங்கிறது வந்திருக்கும். மொத்தம் 2400 ரூபா, இங்கே 600 ரூபா போச்சுன்னா 1800 ரூபா அப்படிங்கிறது நாற்காலிக்கு வாங்கியிருக்கணும். அப்போ தான் இவனுக்கு வந்து 2400 ரூபாங்கிறது ஃபுல் அமௌண்ட் கிடைக்கும், ரைட்டா? சரி, ஓகே. இப்போது இந்த 600 ரூபாய்க்கு 20% நான் எவ்வளோன்னு பார்க்கலாம். 100க்கு 20 ரூபா, அப்போ 600 ரூபாய்க்கு நமக்கு 120 ரூபா அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும், 120 ரூபா. 10% வந்து இந்த 1800க்கு பார்க்க போகிறோம். 10% பார்க்கணுன்னா கடைசியில் ஒரு சைஃபரை ரிமூவ் பண்ணாலே போதும், 180 ரூபா. இப்போ நான் ரெண்டையும் கூட்டினா 180 + 120 கூட்டினா எனக்கு 300 வருது. அதாவது என்ன ஆப்ஷன்னா, எனக்கு வந்து ரெண்டோட ரேட்டு நமக்கு 2400 ரூபா வரணும், அதில் கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் அமௌண்ட்டு எனக்கு 300 ரூபா வரணும் அப்படின்ற கான்செப்டுக்கு நான் மேத்தமெட்டிக்ஸ் எடுத்து ட்ரை பண்ணால் எனக்கு வரக்கூடிய விடை வந்து ஆப்ஷன் பி அப்படிங்கிறதான் கிடச்சிருக்கு, சரியா? சரி, ஓகே. இப்போ இந்த சம் ஓவரா? சரி, ஓவர். தென் அடுத்த சம் பாருங்கள். ஒரு பொருள் அதன் உற்பத்தி விலையிலிருந்து 50% அதிகமாக குறிக்கப்பட்டிருக்கு. அதாவது எம்ஆர்பியோட ரேட்டு வந்து அந்த ரேஞ்சில் நமக்கு போட்டிருக்கோம் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிப்போம், சரியா? ஒரு பொருள் அதன் உற்பத்தி விலையிலிருந்து 50% அதிகமாக விற்பனை விலையாக குறிக்கப்படுகிறது, மேலும் அதில் 40% தள்ளுபடி அறிவித்தால் அவருக்கு கிடைக்கக்கூடிய லாப அல்லது நட்ட சதவிகிதம் என்னன்னு கேட்குறான். இப்போ நார்மலாக ஒரு பொருளோட ரேட்டு நான் 100 ரூபான்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன், ரைட்டா? என்னோடய ரேட்டு 100 ரூபா தான். எனக்கு 50% அதிகமாக வைத்தா 100க்கு 50% அப்படின்னா 50 ரூபா அப்படிங்கிறது நமக்கு தெரியும், ரைட்டா? அப்போது 150 ரூபாய்க்கு அதை வந்து எம்ஆர்பி ரேட்டு வந்து போட்டிருக்கான். 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் இருக்கிறது, 50% அதிகமாக அதில் ரேட்டு போட்டிருக்கான்னா 150 ரூபாய்க்கு அவங்க வந்து போட்டிருக்கணும். இந்த 150 ரூபாயில் இருந்து 40% தள்ளுபடி கொடுக்குறான், ரைட்டா? அதுதான் நீங்கள் தெளிவாக பார்க்கணும். இங்கே எனக்கு ஃபிக்ஸாக இருக்கக்கூடிய வேல்யூ 100. இதை விட நான் கூட விற்றுக்கேனா இல்லை கடைசி அந்த டிஸ்கவுண்ட்லாம் போக கம்மியாக விற்றுக்கேனா அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம், சரியா? சரி, ஓகே. இப்போ இந்த 150க்கு நம்ம வந்து எவ்வளோ சதவீதம்? 40% பார்க்க போகிறோம். நமக்கு தெரிஞ்ச ஒன்று என்ன, 100க்கு 40 ரூபா அப்படிங்கிறது 40%. தென் 50க்கு நமக்கு 20 அப்படிங்கிறது
ஏன்னா பாதி தானே, 100க்கு 40 ரூபானா 50க்கு 20 தானே, அப்போது 60 ரூபா அப்படின்னு வந்திருக்கு. 150ல் 60 போச்சுன்னா நமக்கு கிடைக்கிறது 90 தான், சரியா? ஆனால் என்னோடய ஒரிஜினல் ப்ரைஸ் 100, நான் ஃபைனலாக சேல் பண்ணும்போது வெறும் 90 ரூபாய்க்கு தான் விற்கிறேன் அப்படின்போது கண்டிப்பாக 100லிருந்து 90ங்கிறது 10% வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தமா? அப்போ அடிப்படையாக வச்சு நம்ம வந்து 10% நட்டம் அப்படிங்கிறத நாம் வந்து கொடுக்கலாம், சரியா? 10% லாஸ் அப்படிங்கிறத நம்ம கொடுக்கலாம். தென் அடுத்து பாருங்க, ஒரு பொருளின் அடக்க விலையை விட குறித்த விலை 20% அதிகம். இங்கே அடக்க விலை அப்படின்றதும் குறித்த விலைன்றது என்னென்னா, அடக்க விலைங்கிறது ஒரிஜினல் ப்ரைஸ்னு வச்சுக்கோங்க, குறித்த விலைங்கிறது அதனோட எம்ஆர்பி ரேட்டுன்னு வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ மார்க்கெட் ரேட் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடக்க விலைங்கிறது ஒரு பொருளுக்கு அவ்வளோதான் ஒர்த்து, பட் எம்ஆர்பியில் ரேட்டின் கூட இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா? சரி, ஓகே. ஒரு பொருளின் அடக்க விலையை விட குறித்த விலை வந்து எத்தனை பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கான், 20% வந்து அதிகமாக இருக்குது. 10% தள்ளுபடி தரப்படுகிறது. தள்ளுபடிக்கு பின் பொருளின் விலை வந்து இந்த எம்ஆர்பி ரேட்டிலிருந்து 10% வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறான். கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு ஃபைனலாக ஒரு அமௌண்ட்டுக்கு விற்கிறான்ல, அது எவ்வளவுனா 518.40 அப்படிங்கிறது நமக்கு சொல்லலாம், சரியா? ஸோ கடைசியாக நமக்கு கேட்ட கண்டென்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அப்போ ஒரிஜினல் ரேட்டு என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு வந்து கேட்குறான், சரியா? ஸோ அப்போ ஒரிஜினல் ரேட் என்னவாக இருக்கும், அதாவது கடைசி அடக்க விலை அப்படிங்கிறது என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு கேட்குறான். அதை வந்து தெளிவாக பார்த்துக்கணும், சரியா? கடைசியாக சேல் பண்ணது எவ்வளோ? 518. இதில் நீங்கள் வந்து கொஞ்சம் தெளிவாக யோசிச்சிங்க அப்படின்னாலே மற்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து ஒமிட் பண்ணிட முடியும், சரியா? ஸோ கடைசியாக சேல் பண்ணது 518 ரூபானா அதை விட கம்மியான ரேட்டுக்கு தான் கண்டிப்பாக வந்து இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு அடிப்படையாக வச்சு எம்ஆர்பி ஃபைன் பண்ணலாம், சரியா? ஸோ அதிலிருந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கூட குறைய அப்படிங்கிறத ட்ரை பண்ணிங்கனாலுமே உங்களுக்கு வந்து ஆன்சரை நீங்கள் வந்து மற்ற ஆப்ஷனை ஒமிட் பண்ணிவிட்டு ஏ மேலே நீங்கள் டார்கெட் வச்சிட முடியும், சரிங்களா? ஒரு 2-3 சம் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். பட் இப்போ நான் வந்து உங்களுக்கு டைரெக்டாக உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வச்சு ஒமிட் பண்ணுற மெத்தடை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி சம பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி புள்ளிகளில் உங்களுக்கு ஃபைனல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு முழு வேல்யூவில் இருக்கக்கூடிய ஒரு நம்பராக தான் ஆப்ஷன்ஸில் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து நீங்கள் வந்து ஒரு முழு வேல்யூவில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் தான் நீங்கள் வந்து டார்கெட் பண்ணணும். இப்போது என்னுடைய நார்மல் அடக்க விலைங்கிறது, அடக்க விலைங்கிறது ஒரிஜினல் ப்ரைஸ் 480 கொடுத்துருக்கானா, சரி ஓகே, 480 ரூபாய் அப்படிங்கிறது நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதாவது இந்த இடத்துல 20% எனக்கு வந்து எவ்வளோவா ஃபஸ்ட்டு கூட வச்சு விற்கிறான், குறித்த விலை 20% அதிகம் தானே, 20% என்ன, 10 480க்கு 10% 48, ரைட்டு தானே? 20% அப்படிங்கிறது 40 80 16 96. அப்போ 96 ரூபாய் கூட வச்சு எம்ஆர்பி ரேட்டு போட்டிருக்கான், ரைட்டா? அப்போ எவ்வளோ போட்டிருப்பான்? இது ஒரு 6 9 10 17 7 மீதி 1 5, 576 ரூபாய்க்கு என்ன ரேட்டு போட்டிருக்கான், எம்ஆர்பியோட ரேட்டு போட்டிருக்கான். எம்ஆர்பியோட ரேட் எவ்வளோ? 576 ரூபாய் அப்படின்னு போட்டிருக்கான், ரைட்டா? சரி, ஓகே. இந்த 576 ரூபாயில் 10% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கான் அப்படின்னா 57 ரூபாய் 6 பைசா அப்படிங்கிறது வந்திருக்கும், ரைட்டா? 57 ரூபாய் 6 பைசா அப்படிங்கிறதான் நமக்கு வந்து 10% டிஸ்கவுண்ட்டு. அப்போ போட்டு பார்த்தா எனக்கு 518 வந்துச்சுன்னா நான் எடுத்திருந்த இந்த 480ங்கிறது ஆன்சர். போட்டு பார்க்கலாமா? சைஃபரில் 6 போகாது, நம்ம ஒன்று பக்கத்தில் கடை வாங்கினா 10 இருக்கும், 10ல் 6 போச்சுன்னா நமக்கு வந்து 4, தென் இங்கே வந்து 5 தான் இருக்குது. ஸோ இங்கே ஒன்று நம்ம கடை வாங்கினா 15 15ல் 7 போச்சுன்னா நமக்கு 8 இருக்குது, இங்கே 6 இருக்குது, 6ல் 5 போச்சுன்னா 1, இந்த 5 அப்படியே இறக்கியாச்சு. 518.4, அதாவது 518.40 அப்படிங்கிறதும் நமக்கு சரிதான், சரியா? இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன சொல்லலாம்? அப்போது இந்த சம்முக்கு உண்டான சரியான பதில் வந்து இந்த 480 அப்படிங்கிறது தான் ஒரிஜினல் ப்ரைஸு. அதில் வந்து 20% வந்து நமக்கு கூட்டி மறுபடியும் 10% நமக்கு வந்து குறைச்சிருக்கான் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நம்ம வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ணிக்க முடியும், சரியா? அதையும் தாண்டி நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படின்னா 20% நமக்கு வந்து கூட்டியிருக்கான் அப்படின்னா 20 ரூபாய் கூடியிருக்கும். 20 ரூபாயில் நமக்கு வந்து 10%, இப்போ நம்ம முன்னாடி பார்த்தோம்ல சம்மு, இப்போ 100ங்கிறது ஒரிஜினலாக வச்சு 20 கூட்டுனா 120 வந்திருக்கும். 120 நமக்கு வந்து 12 குறைச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தோம் எவ்வளோ, 98 100 110 108 அப்படிங்கிறது வந்திருக்குமா? ஸோ 108 அப்படிங்கிறது நமக்கு வந்திருக்கும். 108 நமக்கு வந்து பார்த்தோன்னா எவ்வளோ, கரெக்டு தானே?
இருபது குறைக்கணுமா, 12 தானே குறைக்கணும், 10%. எஸ், 108, 110, 120. அப்போது இந்த 100ங்கிற ஒரிஜினல் ப்ரைஸை விட 8% நமக்கு வந்து கூட இருக்குது அப்படிங்கிறதை மச்சும் நீங்கள் டைரெக்டாக போட்டுக்கலாம், சரிங்களா? ஸோ அதாவது ஒரிஜினல் ப்ரைஸை விட 8% நமக்கு வந்து கூட இருக்குது அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சு நீங்கள் போட்டுக்கலாம். அப்படி ட்ரை பண்ணிங்கன்னா இந்த 8% கூட இருந்த வேல்யூ 518 அப்படின்னா அதை விட கம்மியாக இருக்கக்கூடிய வேல்யூ தான் ஆன்சரில் வருங்கிறத நீங்கள் ஆப்ஷன் ஏயை டைரெக்டாகவே சூஸ் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு அதை சொல்லாமல் கொஞ்சம் நார்மலாக உங்களுக்கு கான்செப்டை தெரிஞ்சுக்கோங்க, நீங்களாக ட்ரை பண்ணுங்கள் அப்படின்றதுக்காக உங்களுக்கு இந்த ப்ரொசீஜரை உங்களுக்கு நான் வந்து சொல்லியிருக்கேன், ஓகேவா? சரி, ஓகே. தென் இதோட கண்டினியூஸாக அடுத்தடுத்த சம்சை நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.